வணக்கம் நண்பர்களே, இந்த மாதிரி வண்டிகள்லாம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. அதே போல் இந்த மாதிரி வண்டியின் மூலமாக ரேஸ் நடத்துகிறாங்க இந்தியாவில். அப்படி ஒரு ரேஸில் கலந்துட்டு ஓவரால் வின்னராக ஜெயிச்சுட்டு வந்த நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த, அதாவது நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுகளை பற்றி தான் இப்போ வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து வருங்காலத்தில் ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஜெயித்ததுக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறாங்க. அதை இந்த வீடியோ மூலம் சொல்லியிருக்காங்க. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வெடிக்குள்ளே போயிடலாம். இது ஒரு கம்ப்ளீட் நீ மெத்தட். இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்காவில் சொல்லியிருந்தா அந்த வெள்ளையில வெள்ள மாளியில வச்சு விழா கொண்டாடிப்பாங்க. நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல். ஹாய் ஆல், வி ஆர் ஃப்ரம் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அண்ட் மை செல்ஃப் திவ்யா, ஹர் நேம் இஸ் ஹர்ஷினி. And we are pursuing electronics and communication engineering, and you see we have displayed two vehicles here. These are EV models. இது வந்து எப்படின்னா, இப்போ நாங்கள் ரெண்டு வெஹிக்கிளையும் எங்கே எடுத்துகிட்டு போனோம்னா, இது நேஷனல் லெவல் ஈவெண்ட்டு. எஃபி சைக்கிள்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. இது எங்கே நடந்துச்சுன்னா, லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி பஞ்சாபில் நடந்துச்சு. இங்கே வந்து இந்தியாவிலேருந்து வேரியஸ் டீம்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க. அதில் நம்ம காலேஜ் தான் ஓவரால் சாம்பியன்ஷிப். இதில் வந்து கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, ரெண்டுத்துக்கும் சேர்த்து 125,000 நாங்கள் வந்து வின் பண்ணோம். அப்புறம் வந்து ரெண்டு கேட்டகரியிலுமே நாங்கள் தான் ஓவரால். இது வந்து அட்வான்ஸ் ஹைப்ரிட் கேட்டகரி, இன்னொன்று வந்து குவாட் கேட்டகரி. அந்த குவாட் வந்து நாங்கள் எப்படி பண்ணியிருந்தோன்னா, ஒரு மினி தார் மாடலில் பண்ணியிருந்தோம். இது வந்து சிங்கிள் சீட்டர். அப்புறம் வந்து பேட்டரி டைமிங் வந்து 4 hours சார்ஜ் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இது 4 to 5 hours வரைக்கும் ரன் பண்ணிக்கலாம். இதுதான் நாங்கள் கேஷ் ப்ரைஸ் வாங்கின அந்த செக் ப்ளீஸ். அப்புறம் அது வந்து ஹைப்ரிட், அது வந்து 2-seater. அது வந்து இது நாங்கள் எப்படி பண்ணோன்னா, ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டமில் போட்டு அது செக்யூரிட்டி செக் எல்லாமே, இது ரோட் கண்டிஷனில் ஓடுமா, ஆஃப் ரோடில் செட் ஆகுமா, ஆன் ரோடில் ஓகே ஆகுமா, அப்படிலாம் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பில் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் வந்து இதுதான் நாங்கள் வாங்கின கப்பு. இதுக்கான ஓவரால் வின்னர் சாம்பியன்ஷிப் அட்வான்ஸ் கேட்டகிரி, ஹைப்ரிட் கேட்டகிரி. இதுதான் நாங்கள் வாங்கின எஃபிக்யூவோட ஓவரால் கப்பு. அப்புறம் இது ரெண்டுத்திலையுமே நாங்கள் வந்து சோலார் பேனலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து எதுக்குன்னா, அங்கே வந்து ஒரு இது இருக்கும், எப்படின்னா சோலார் பேனல் வழியாகவும் ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக இந்த சோலார் பேனல் வச்சுருக்கோம். நம்ம வந்து ஜஸ்ட் ஈவியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சோலார் பேனல் எனர்ஜி மூலியமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால உங்களோட ரெசியூம் வந்து பில்ட் ஆகும், வெயிட் ஆகும். இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே ஈஸி, நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் சேர்ந்து பண்ணல. We have engaged with mechanical students also, and our mentor Ross Matthews sir also support us to build this. Hello guys, நான் வந்துட்டு ஹர்ஷினி. நாங்கள் வந்துட்டு ப்ரீ ஃபைனல் இயர் படிக்கிறோம், இசிஇ டிபார்ட்மெண்ட். நாங்கள் இந்த மாதிரி வண்டியெல்லாம் பண்ணி நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை வந்துட்டு கெயின் பண்ணிக்க தான் வந்துட்டு இந்த மாதிரி ஈவெண்ட்ஸை பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஒரு 4-wall எஜுகேஷன் விட ஒரு ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நாங்கள் எங்களோட படிக்கிற தியரியை வந்துட்டு ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பண்ணுறோம். எங்கள் ப்ராடக்ட் இன்குபேஷன் லேபில் தான் வந்துட்டு நாங்கள் இது எல்லாத்தையுமே பண்ணுறோம். நாட் ஓன்லி எஃபி சைக்கிள், பட் ஆல்சோ நாங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோம், லைக் எஸ்இவிசி, கோ கார்ட்ஸ், லைக் ஆன் ரோட் வெஹிக்கிள்ஸ், ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ஸ், ப்ளஸ் ஆன் ட்ராக் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்துட்டு நாங்கள் பண்ணுறோம். எஸ்இவிசி, கோ கார்ட்ஸ், என்எஸ்விசி, பாஜா எல்லாமே வந்துட்டு நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். கோ கார்ட்னா நாட் ஓன்லி இ கார்ட்டு, பட் ஆல்சோ எம் கார்ட், அது எல்லாமே வந்துட்டு நாங்கள் பண்ணுறோம். இதெல்லாம் நான் வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம் வச்சு உங்களுக்காக எல்லாமே வந்துட்டு ஏன் சொல்கிறோன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் ப்ரீ ஃபைனல் இயர்ஸ், ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் இப்படி வந்திருக்கோம், எங்கள் நிறைய கம்பெனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லைக் ப்ரொவைடிங் இன்டர்ன்ஷிப்ஸ் ஆர் ஸ்பான்சர்ஷிப்ஸ் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா, எங்களை மாதிரி இந்த குட்டி குட்டி ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி நாலேஜு அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணவங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஆக்சுவலி நான் வந்துட்டு அட்வான்ஸ் ஹைப்ரிட் கேட்டகரியில் தான் இருந்தோம். இதுதான் எங்கள் வண்டி. நாங்கள் என்ன டீம் நேமில் இருந்தோம்னா, இந்துஸ்தான் லயன்ஸ் 10.1 இருந்தோம். எல்பியூவில் வந்துட்டு 5 days ஈவெண்ட் நடந்துச்சு, லைக் ஸ்டாட்டிக் ஈவெண்ட்ஸ், டைனமிக் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடந்துச்சு. ஏன் பர்டிகுலராக அட்வான்ஸ் ஹைப்ரிட் அப்படின்னா, இது வந்துட்டு வித் இவி வி ஆல்சோ ஹாவ் பெடலிங் சிஸ்டம்.
பெடலிங் சிஸ்டம் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணும்போது ஒரு என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நார்மலாக நம்ம வந்துட்டு இப்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பொல்யூட் ஆகுதுன்றதை தாண்டி ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு நாங்கள் உள்ளே கொண்டு வர்றதுக்காக தான் ஈவியில் வந்துட்டு இந்த மாதிரி பெடலிங் சிஸ்டமையும் வச்சுருக்கோம். இந்த டூ சீட்டர் வந்துட்டு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் காலேஜில் ஒரு விஐபி வராங்கன்னா நீங்கள் பர்சனலாக ட்ரீட் பண்ணணும், ஒரு சேஃபாக ஸ்லோவாக அவங்க வந்துட்டு ஃபுல் காலேஜையும் நீட்டாக சுற்றி காட்டணும்னா அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் அங்கெல்லாம் வந்துட்டு விசிட்டர்ஸ் எல்லாரையுமே வந்துட்டு சுற்றி காட்டலாம். இல்லை ஜூவில் வந்துட்டு நீங்கள் பர்டிகுலராக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் அவங்களையும் வந்துட்டு ஸ்லோ அண்ட் சேஃப்டியாக வந்துட்டு கூட்டிகிட்டு போகலாம். அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு அட்ராக்டிவாக இதில் வந்துட்டு நிறைய வேரியன்ஸும் பண்ணலாம். இது ஆக்சுவலி இந்த வண்டி வந்துட்டு நான் தான் பிஸ்னஸில் நான் அவார்ட் பண்ணியிருந்தேன். நானும் ஸ்ரீஜித்தன் இன்னொருத்தவங்களும் நாங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் லேண்ட் ஃபர்ஸ்ட் அவார்டு வாங்கியிருந்தோம். பிகாஸ் எங்களோட பிளான் வந்துட்டு நாங்கள் ரொம்ப காம்பேக்ட் அண்ட் ஈஸியாக எல்லாரையும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போட்டிருந்தனால வி ஹவ் காட் த பிஸ்னஸ் லேண்ட் அவார்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஓவரால் வின்னரும் நாங்கள் வாங்கியிருந்தோம். இந்த மாதிரி கார் மட்டும்தான் இவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய க்வெஸ்சனாக இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் லைக் இது வந்துட்டு ஏஐசிடியில் லைக் வந்து பாரத் சைக்கிள் டிசைன் சேலஞ்சில் வந்துட்டு எங்கள் சீனியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலி பண்ணியிருந்தாங்க. அதில் கடைசியில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா ஸ்டேஜ்லேயும் பாஸ் ஆகி லாஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கின டிசைன் இது. வெறும் ஆட்டோமொபைல் சைடு மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்களா அப்படி சொல்லும் போது, நாங்கள் வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்குள்ளே ஆட்டோமொபைலில் சேர்க்கறதுக்காக இந்த ப்ராஜெக்டை எங்கள் சீனியர்ஸ் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. இதுக்கு பேர் ஃபார்ம் ஓவர், அதாவது டொமேட்டோ ஹார்வெஸ்டிங் இந்த டிசைன். இது இப்போ தான் ஆன்கோயிங் ப்ராஜெக்டாக இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சரில் நாங்கள் உள்ளே வந்துட்டு எங்களோட ஐடியாவை வந்துட்டு கொண்டு வர சேலஞ்ச் இது. இதுவுமே வந்துட்டு இப்போ ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு செலக்ட் ஆகியிருந்துருக்கு. வண்டியில் உட்காந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பெடலு, ரெண்டு பேர் வந்து மோட்டர் யூஸ் பண்ணுற மாதிரின்னா ஒருத்தங்க மட்டும் அங்கே ரைட் சைடில் உட்காரவங்க மட்டும் மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பெடல் பண்ணுறவங்க வந்து ரெண்டு பேர் பெடல் பண்ணிக்கலாம். அப்போ இந்த வண்டி நல்லா, ஒருவேளை நீங்கள் ஏதாவது பேட்டரி ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா இல்லை ரெண்டு அழுத்தி அழுத்தி போய்க்கலாம். இல்லை உட்காரக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. கம்பல்சரி வந்து இதில் சீட் பெல்ட் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சைட்லலாம் ஒன்றும் கொஞ்சம் செட்டப் இல்லை. டோர் லாக் பண்ணிக்கலாம் கடைசியில், இதில் டோர் லாக் பண்ணிக்கலாம். சீட் பெல்ட் கம்பல்சரி, சீட் பெல்ட் இருக்குங்களா போட்டுக்கலாம், சீட் பெல்ட் போட்டுக்கலாம். இது வந்து சும்மா டெமோக்காக தான் வச்சுருக்காங்க. அடுத்தது அந்த தார் மாடல்லையும் நம்ம உட்காந்து பார்த்துடலாம். இது உட்கார்றதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது தார் டைப்பு, தார் டைப்புங்க. இங்கே கீ போட்டுக்கலாம், பட்டன்ஸில் வச்சுருக்காங்க. ரேஸ் போகிற சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இடம் இல்லை, ரேஸ் போட்டிடல அதில். ஓகே, இந்த வண்டி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. பாருங்க மொபைல் ஹோல்டரில் வச்சுருக்காங்க. இது கியர் ராடு, இது ஹேண்ட் பிரேக் வச்சுருக்காங்க இங்கே. ஓகே, ஆக்சுவலி நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் இப்போ தான் ப்ரீ ஃபைனல் இயர்ஸ். நாங்கள் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே இது எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கோம். 7 to 8 ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். எப்படி இவங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ வண்டி பண்ணுறதுக்கு எப்படி இந்த ஸ்கில்ஸ்லாம் வந்துச்சு, அவங்க நம்மளுமே வந்துட்டு படிச்சுட்டு இருக்கேன் நம்மளுக்கு அதெல்லாம் என்னன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலி எங்களோட வெறும் கான்ட்ரிபியூஷன் மட்டும் கிடையாது, எங்கள் சார் ஹெல்ப் பண்ணது, அது இல்லாமல் ஒரு மேஜர் பார்ட்டாக எங்களோட சீனியர்ஸ், இப்போ பாஸ் அவுட் ஆன சீனியர்ஸ், இப்போ ஃபைனல் இயர் படிக்கிற சீனியர்ஸ், அவங்க எல்லோரும் தான் வந்துட்டு எங்களுக்கு ஒரு மேஜர் மோட்டிவேட்டராக, மேஜர் ஹெல்ப்பராக, மென்டராக எல்லாத்தையும் சொல்லித்தந்து ஃப்ரம் ஸ்மால் திங்ஸ்லேருந்து எல்லாத்தையும் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் இன்குபேஷன் சென்டர் ஜாயின் பண்ணப்போ அவங்க தான் வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் இப்படி யூஸ் பண்ணணும், இப்படிலாம் ஈவெண்ட்ஸ் இருக்குது, இப்படிலாம் பண்ணலாம், இது பண்ணால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணும் போதும் கூட கோவப்படாமல் பொறுமையாக ரொம்ப ஸ்டடி அண்ட் ஸ்லோவாக அவங்க வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் சார் அவரோட மேஜர் பார்ட் வந்துட்டு நாங்கள் எப்போது எது கேட்டாலும் சொல்லித்தரது, ஃப்ரம் டே டு நைட் அவரோட ஒர்க்கிங் ஸ்கெட்யூல் இல்லாமல் அதை தாண்டி மற்ற நைட் டைம்லேயும் வந்துட்டு எங்களுக்கு எல்லாமே, நாங்கள் ஒரு ஒரு ஈவெண்ட் எண்டிங் டைம்லேயும் நாங்கள் ரொம்ப டைம் ஆகும் போது எல்லாமே வந்துட்டு அவர் நாங்கள் எப்போ முடித்து கிளம்புற வர அவர் எங்கள் கூட தான் இருப்பார். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை தாண்டி எங்கள் கூட லேபில்
அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணதான் அதிகம். இந்த மாதிரி தான் வந்துட்டு நாங்கள் கற்றுக்கிட்டு இப்போ வந்துட்டு எங்களோட ஜூனியர்ஸ்க்கு நாங்கள் கொஞ்சம் சொல்லித்தர அளவுக்கு நாங்கள் வந்துட்டு வந்திருக்கோம். ஸோ ஒரு மேஜர் பார்ட்டாக ஐ இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் ஐ வாண்ட் டு தேங்க் மை சீனியர்ஸ் ஹூ ஹவ் கைடட் அஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்கிராச் டு திஸ் பாயிண்ட். அண்ட் நாங்கள் வந்து ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு எந்த டீமில் இருந்தோம்னா எஸ்இவிசி, அது வந்து சோலார் எலக்ட்ரிக் வெஹிக்கல் சாம்பியன்ஷிப். அது வந்து நாங்கள் போன டீம் எப்படின்னா ஃபுல்லாக கேர்ள்ஸ், வண்டி கேர்ள்ஸ் மட்டுமே நாங்கள் பில்ட் பண்ணோம். ஒரு ரெண்டு பசங்க மட்டும் இருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபுல்லாக சேர்ந்து தான் ஒரு வெஹிக்கல் பண்ணோம். அதில் நாங்கள் எங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணோம். அது வந்து இன்னொரு ஒரு வெஹிக்கல் பண்ணியிருந்தாங்க ஒரு அண்ணா, அது வந்து ஹாட் ராட் யூஸ் பண்ணி, அது வந்து ஒரு ஸ்பெஷல் டிசைனில் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது அது போன தடவை எஸ்சி சைக்கிளில் அதுவும் ஓவரால் வின்னர் வந்துச்சு. அப்புறம் அங்கே வந்து பெஸ்ட் ஆஸ்தட்டிக் அவார்ட்ஸ், பெஸ்ட் பிஸ்னஸ் அவார்ட்ஸ், அது எல்லாமே நம்ம காலேஜ்லேருந்து நிறைய வாங்கியிருக்கோம். அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து இசிஇ மற்றவங்க மெக்கானிக்கல் மட்டும் கம்பைன் பண்ணி பண்ணுறது கிடையாது. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்டாகவும் இருந்தாலும் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் அச்சீவ் திஸ். அப்புறம் வந்து இந்த கனெக்ஷன்ஸ்லாம் நான் இந்த இதில் கொடுத்த கனெக்ஷன் வந்து நான் தான் கொடுத்தேன் வித் ஹெல்ப் ஆஃப் மை சீனியர். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா கேட் தெரிஞ்சிருக்கணும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் தெரிஞ்சுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் பேசிக்ஸ்லேருந்தே தெரிஞ்சாலே இது எல்லாமே பண்ணலாம். இப்போ நம்ம இதில் வந்து சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா ஆர்டினோ போர்டு யூஸ் பண்ணி அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இது வந்து எங்கள் காலேஜில் வந்து வெறும் ஈஸி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் மட்டும் சேர்ந்து பண்ணல, மெக்கட்ரானிக்ஸ் அப்புறம் ஃபுட் டெக் அக்ரி எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம். அப்புறம் சிஎஸ்சிலேருந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்க வந்து ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு இதை ஆட்டோமேஷனாகவும் நம்ம பண்ண முடியும். அதுக்கு ப்ரோக்ராமிங் பண்ணி ஆட்டோமேஷனாக இன்னும் கொண்டு வரல, ஆன்கோயிங்கில் இருக்குது. எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்டாக இருந்தாலுமே உங்களால் இதை பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய வெஹிக்கிள்ஸ் நாங்கள் வந்துட்டு எங்கள் இன்குபேட்டர் சென்டரில் நாங்கள் வச்சுருக்கோம். எங்கள் காலேஜ் வந்துட்டு எங்களுக்கு ஆக்சுவலி நிறைய ஸ்பான்சர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க நீங்களும் வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணால் எங்களுக்கு எங்களை மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், டெவலப்பிங் ஸ்டூடெண்ட்ஸ், க்ரோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் ஆகும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் டு யூ. அண்ட் இந்த அண்ணாவோட ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போதுமா? கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்குங்கன்றதை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டானே.